ஸோ கைஸ் தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாடு பற்றி மறுபடியும் பார்த்தோம்னா தளபதி விஜய் அவர்கள் வந்து இன்னொரு ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அதில் சில முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஃபஸ்ட்டு இந்த மாநாட்டுக்கு பார்த்தோம்னா யாரெல்லாம் வரக்கூடாது அப்படிங்கிறத விஜய் அவர்கள் பார்த்தோம்னா அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ யாரெல்லாம் வரக்கூடாது அப்படிங்கிறத தளபதி இதில் மென்ஷன் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ அந்த லைனை மட்டும் நான் படிச்சிடுறேன். கழகத் தோழர்கள் எல்லோரையும் போலவே கர்ப்பிணி பெண்கள், பள்ளி சிறுவர், சிறுமியர், நீண்ட காலமாக உடல் நலமின்றி இருப்பவர்கள், முதியவர்கள் பலரும் தமிழகத்தின் பல்வேறு ஊர்களிலிருந்து நம் மாநாட்டிற்கு வர திட்டமிட்டிருப்பர். ஸோ அவர்களின் அந்த ஆவலை நான் மிகவும் மதிக்கிறேன். எல்லோருடனும் அவர்களை மாநாட்டில் காண வேண்டும் என்ற ஆவல்தான் எனக்கும் இருக்கிறது. ஆனால் எல்லாவற்றையும் விட அவர்களின் நலனே எனக்கு மிக மிக முக்கியம். மாநாட்டிற்கு அவர்கள் மேற்கொள்ளும் நீண்ட தூர பயணம் அவர்களுக்கு உடல் ரீதியான சிரமத்தை ஏற்படுத்தக்கூடும். அதனால் அவர்கள் இவ்வளவு தூரம் சிரமப்பட்டு வர வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறேன். ஊடக மற்றும் சமூக ஊடகங்கள் வழியாக தங்கள் வீடுகளிலிருந்தே நமது வெற்றி கொள்கை திருவிழாவில் கலந்து கொள்ளலாம் என்று அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்ற மாதிரி விஜய் அவர்கள் பார்த்தோம்னா இந்த ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயமே இதில் சொல்லியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். என்ன அப்படின்னா, அரசியல் களத்தில் வாய்மொழியில் வித்தை காட்டுவது நம் வேலை என்று, நம்மை பொறுத்தவரை செயல்மொழி தான் நமது அரசியலுக்கான தாய்மொழி அப்படிங்கிற ஒரு சூப்பரான விஷயத்தை சொல்லியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ சும்மா பார்த்தோம்னா சோசியல் மீடியாஸில் உட்காந்துட்டு பேசுறது இல்லை அப்படின்னா ஸ்டேஜுக்கு ஸ்டேஜ் பார்த்தோம்னா ஏறி பேசிகிட்டே இருக்கிறது. ஸோ வாயிலேயே பார்த்தோம்னா வட சொல்கிறதுன்னு சொல்லுவாங்களே, இந்த மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க சில கட்சிகளில். சில கட்சிகளும் கிடையாது, நிறைய கட்சிகள் அப்படி தான் இருக்குது. ஸோ இதை பார்த்தோம்னா வாய் ரீதியாக மட்டும் இல்லாமல் செயலும் நம்ம காட்டணும் அப்படின்றதா தளபதி பார்த்தோம்னா சொல்கிறாரு. ஸோ அதை பார்த்தோம்னா எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கிற அரசியல் தலைவர் அப்படின்னா விஜய் அவர்கள் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன் அப்படின்னா, இங்கே வந்து பேச தெரிஞ்சாதான், அதாவது உருட்ட தெரிஞ்சாதான் அரசியலே நடத்த முடியும் அப்படிங்கிற நிலைப்பாடு தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம பேச வேணாம், செயலை காட்டுவோம் அப்படின்றத விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ப்ளஸ் பார்த்தோம்னா நம்ம நிறைய சொன்ன மாதிரி யாரெல்லாம் வரக்கூடாது அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. ஸோ ப்ரெக்னென்ட் லேடிஸ் வந்து, அப்புறம் சின்ன பசங்க யாரும் வரக்கூடாது, வயசானவங்க, அப்புறமுமே உடல் நலம் சரியில்லாதவங்க யாருமே இந்த மாநாட்டுக்கு வர வேணாம். வீட்டிலேருந்தே பார்த்தோம்னா மொபைல் ஃபோனில் இல்லைன்னா டெலிவிஷனில் பார்த்தோம்னா பார்த்துக்கலாம், அதுலேருந்தே பங்கெடுத்துக்கோங்க அப்படின்னு விஜய் அவர்கள் சொல்லிட்டாரு. ஸோ இதுவும் பார்த்தோம்னா ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் அப்படிங்கிறது நிறைய கட்சிகளை பெரும்பாலும் நடந்து நிறைய பேருக்கு பார்த்தோம்னா அது வந்து விபரீதமாக முடிஞ்சிருது. கூட்ட நெரிசலில் மாட்டினாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான சில பேருக்கு பார்த்தோம்னா கண்டிப்பாக ஆபத்துகள் அதிகமாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது தளபதி பார்த்தோம்னா அதை வந்து வேணாம் அப்படின்னு அவாய்ட் பண்ணியிருக்காரு. விஜய் பார்த்தோம்னா அப்பப்போ வந்து இது வந்து கொள்கை திருவிழா அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னா அந்த கொள்கைகளை பற்றி என்ன மாதிரியான விஷயங்களை பேச போகிறாரு, என்ன மாதிரியான கொள்கை முன்னெடுக்க போகிறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கவே பல பேர் ஆவலாக காத்துட்டு இருக்காங்க. பட் ஆல்ரெடி அவர் பார்த்தோம்னா பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு சொன்னதிலே பல கொள்கை இருக்குன்னு தான் சொல்லணும். சமத்துவம், சமூக நீதி அப்படின்னு எல்லாத்தையுமே பேசிட்டாரு. ஸோ இதுக்கு மேலே பார்த்தோம்னா என்ன கொள்கையை பெருசாக சொல்ல போகிறாரு அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணலாம், கண்டிப்பாக தளபதி பார்த்தோம்னா சில விஷயங்களை வச்சிருப்பாரு, அது மாநாட்டில் தெரிய போகுது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாநாட்டை ரொம்பவுமே சிறப்பாக நடத்தி முடிக்கணும் அப்படின்றது அவரோட ஆசை அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அதுக்கு பார்த்தோம்னா சில இடைஞ்சல்கள் கொடுப்பாங்க அப்படிங்கிறது தெரியும். அதையும் தாண்டி பார்த்தோம்னா நம்ம அதுக்கு வந்து கரெக்டாக செயல்பட்டு அந்த மாநாட்டை சிறப்பாக நடத்தி முடிக்கணும் அப்படிங்கிறது தளபதியோட ஒரு இன்னொரு வேண்டுகோள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி அடுத்ததான் முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்காரு. மாநாட்டுக்கு வருகிற அனைவரும் மாநாடு வந்து செல்லும்போது பாதுகாப்புடன் பயணிப்பது மிக மிக முக்கியம். அதே போல் பயண வழிகளில் அரசியல் ஒழுங்கையும் நெறிமுறைகளையும் போக்குவரத்து விதிமுறைகளையும் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறமா ஃபைனலாக விசாலை என்னும் விவேக சாலையில் சந்திப்போம் அப்படின்ற மாதிரி விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஸோ இதுவே பார்த்தோம்னா ஒரு பயங்கரமான வாசகம் மாதிரி தான் தெரியுது. எனக்கு தெரிஞ்சு கொள்கை ரீதியாக பார்த்தோம்னா நிறைய விஷயங்களை தளபதி வந்து நம்மளுக்காக சொல்ல போகிறாருன்னு நினைக்கிறேன். ஸோ எந்த மாதிரி வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்காரு, என்ன மாதிரியான பாதையில் பயணிக்க போகிறாரு அப்படிங்கிறதுலாம் கொஞ்ச நாளில் தெரிய போகுது. வெயிட் பண்ணுவோம். ஸோ உங்களை யாராவது மாநாட்டுக்கு போனீங்க அப்படின்னா அவங்கவுங்க ஏரியாவில் இந்த மாதிரியான கர்ப்பிணி பெண்கள், வயசானவங்க, குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகிற மாதிரியான பிளான்ஸ் இருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு கேன்சல் பண்ணிடுங்க. அவங்க என்ன சொன்னாலும் கூட்டு போகாதீங்க, அது ரொம்பவே நல்ல விஷயம் தான் கூட்டு போகாமல் இருக்கிறது. மேபி உங்களுக்கு அவங்களுக்கு யாருக்காவது தெரியாமலாம் கிளம்பி வருவாங்க, அப்படி யாராவது கிளம்பி வரதை பார்த்தா கூட நீங்கள் பார்த்தோன்னா இது வந்து வேணாம்னு சொல்லியிருக்காரு விஜய் அவர்கள். அதனால் யாரும் வர வேணாம், இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்கள பார்த்தோன்னா ஸ்டாப் பண்ணிடுங்க. ஸோ விஜய் அவர்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கரெக்டான வழியில் போயிட்டுருக்காரு. அரசியல் சம்மந்தப்பட்டதுலையும் சரி, மாநாடு சம்மந்தப்பட்டதுலையும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்கும்போது அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலில் பார்த்துட்டு இருந்தால் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனி டைம் நம்ம தளபதி பற்றின அப்டேட்ஸ் அண்ட் பாலிட்டிக்ஸ் நியூஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்.